திரு ரமேஷ் சேதுராமன், திரு இனியன் ராபர்ட்டுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. நாங்கள் நடைமுறை சாத்தியமானவற்றை மட்டும்தான் வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கிறோம். எல்லாவற்றிற்குமான நாங்கள் ஆதாரத்தையும் அதற்கான திட்டங்களையும் வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கதாநாயகனாக இந்த தேர்தலில் இருக்க போகிறது. இது ஒரு புரட்சிகரமான ஒரு பரிணாம வளர்ச்சியின் வெளிப்பாடு என்றெல்லாம் சொல்றாங்க. உங்கள் பார்வை? இதை வந்து நான் சிலாகித்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ரொம்ப ஒரு வியப்பான விஷயம் என்னன்னாக்க, இவங்க சொன்னது இல்ல, மனிதனே மனித மலத்தை அள்ளுவதை வந்து தயவு பண்ணுவோம். இது எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கே புரியல. எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 40 வருஷமா நான் அதை கேட்டுட்டு இருக்கேன், இன்னும் பண்ணல. இதுல எத்தனை வருஷம் இவங்க ஆட்சியில இருந்தாங்க, இன்னும் இதை சொல்லிட்டு இருக்காங்க. வறுமையை ஒழிப்போம், இந்த மாதிரி எல்லாம். இப்போ என்ன, முன்னாடி 6000 கொடுக்கணும்னு சொல்லி ஏமாத்தலான்னு பார்த்தாங்க, அது நடக்கல. இப்போ வந்து அது பெருசா காட்டுவோம், 1,00,000 அப்படின்னு சொன்னாலும் ஓட்டு போடுவாங்களான்னு பாப்போம் அப்படின்னு. நீங்க அதே 6000 இப்ப என்ன கணக்கு நீங்க போட்டு பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட என்ன 8000 வரும் ஒரு மாசத்துக்கு, அந்த கணக்கு அதை வந்து வெறும் 6000 8000 ஒரு மாசத்துக்கு சொல்லாம இப்ப வந்து 1,00,000 ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற பேசிஸ்ல பெருசா காட்டுறாங்க, அது பூதாகரப்படுத்தி. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க திமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்லாம் எப்படி இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ட்டர் என்னெல்லாம் இருக்கோ அந்த அதுல வந்து எல்லாம் இவங்க வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்ன லூப் பேக் கேக்குதுங்க, கொஞ்சம் பாருங்க. இல்ல இதுல இதுல ஒரு முக்கியமான இது உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நாங்க வந்து சிஏஏ சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல நாங்க எல்லாத்தையும் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கல்வி, இந்த மாதிரி ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்டோட சார்ட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் வந்து இவங்க சொல்றாங்க. அதாவது இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும்னாக்க, வெளியுறவு கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நாங்க வந்து பண்ணுவோங்கிற அளவுக்கு எல்லாம் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல, அது இல்ல, அதுக்கு விளக்கத்தையும் அவங்க சொல்லாங்க. நீங்க குறிப்பிட்டு சொல்றதுனால சொல்றேன். மத்தியில் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமையும், அந்த கூட்டணியில் நாங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்ற பொழுது ஒரு பொது செயல் திட்டம் இருக்கும், கூட்டணியிலே இந்த கொள்கைகளை நிறைவேற்றுற அளவுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம், செயல்படுவோம் சொல்றாங்க. அதை நம்பிக்கையை எடுத்துக்கலாம்ல? அதெல்லாம் நம்பிக்கையா எடுத்துக்கலாம், பிராக்டிக்கல் எவ்வளவுங்கறத பாக்கணும். ஏங்க, நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி கேள்வி கேட்ட மாதிரி தான், ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலயும் நீட்டு விஷயத்தெல்லாம் எல்லாம் உங்கதான் கொண்டு வந்தாங்க. இப்ப நாங்க பரிணாம வளர்ச்சி, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னாக்க, நாங்க வந்து ஒரு காலத்துல தேசியவாதத்தை முன்னெடுத்த, இன்னைக்கு நாங்க வந்து மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சி வேற, மாநில சுயாட்சிங்கிறது தேசியவாதத்தின் ஒரு அங்கம். அதுக்காக அது எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராகுல் காந்தி வந்து அவர் சொன்னாரு, அது வந்து அதை வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல சொன்னாருங்கிறது ஒரு கேள்வி. யூனியன் ஆஃப் ஸ்டேட் தான், அப்புறம் என்ன, அதுல என்ன மாற்றம் இருக்கு? இருங்க இருங்க, இந்த ஒன்றியம் இருங்க வர. இப்ப நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிள், ஒரு பாஸ்கெட் பாலு ஃபுட்பாலு இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து பயிற்சியாளர் இருக்காரு, அவர் என்ன சொல்றோம், கோச்னு சொல்றோம். ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின்ல பெட்டிகள் இருக்கு, அதுக்கும் கோச்சஸ் தான் சொல்றோம். அப்ப என்ன, அவர் வந்து எங்க பயிற்சியாளர்னு சொல்லாம வந்து நம்ம என்ன இது சொல்லுவோமா, வேற அவர் வந்து ரயில் பெட்டின்னு சொல்லுவோமா? சரி, இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? இது ஒரு நிமிஷம் நீங்க ஆங்கர், சரி ஆங்கர்னா நீங்க நெறியாளர், ஆனா ஆங்கர்னா இன்னொரு பேர் இருக்கு, அது மீனிங் இருக்கு, அது பேர் நங்கூரம். அப்ப உங்களை வந்து நங்கூரம் மகேஸ்வரன் சொல்ல முடியுமா? இல்ல, கேள்வி அப்படி இருந்தா நீங்க அப்படி கூட வச்சுக்கலாம். இது இருக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்ன சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல 3 வருஷத்துல தயவு செஞ்சு 1 ரூபாய் டீசல் விலை குறைஞ்சது, இல்ல 10 பைசா டீசல் விலை குறைஞ்சதுன்னு சொல்லுங்க, 10 பைசா. அதே மாதிரி 100 ரூபாய் உருளைக்கு வந்து மானியம் கொடுப்போம், எது கேஸ் உருளைக்கு மானியம் கொடுப்போம், எரிவாயு மானியம் அப்படின்னாங்க. இதையே கொடுக்க முடியலையா, இவங்க 500 ரூபாய் வந்து அடுத்த இதுல குறைப்பாங்கன்னு வேற சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நகைப்புக்குரியதுன்னு நான் பாக்குறேன்.
சார், ஒரு அரசியல் கட்சி இல்ல, பாஜகவிலையும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைச்சிருக்காங்க. ஒருங்கிணைப்பாளரா நிர்மலா சீதாராமன்லாம் இருக்காங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையும் விரைவில் வர இருக்கிறது. ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் இதெல்லாம் செய்வோம் என்கிற செயல் திட்டம், இது நடைமுறை சாத்தியமா இல்லையா? இதெல்லாம் டூ லேட்டுங்க. நான் ஓபனா சொல்லட்டுமா, தேர்தலுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லைங்க. சும்மா ஒரு இதை வந்து மேனிபெஸ்டோ எல்லாம் கொண்டு வரதெல்லாம் வந்து யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள போவதே கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த தேர்தல் அறிக்கை வந்ததற்கு பிறகு பிரதமருடைய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்த விமர்சனம் என்னன்னா, சுதந்திர காலத்தில் இருந்த முஸ்லீம் லீக்குடைய கொள்கைகளை பிரதிபலிப்பதாக இருக்குன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, காரணம் என்னன்னாக்கும் அவங்களுக்கான ஒரு உரிமை இருக்குங்கிறதெல்லாம் வேற. ஆனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லும் போது, நீங்க ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸோ இல்ல ஸ்பெஷல் இதையோ வந்து எல்லாரும் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அண்ட் சம்படி இஸ் மோர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அவங்களுக்கான திட்டங்களை மட்டுமே நீங்க வகுத்து கொண்டு போவது என்பது தவறு. இதுல நீங்க மதம் கிதம்னு புகுத்தாம அத்தனை வருஷம் சொல்லணும். சிவில் கோட் பொறுத்தவரைக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும். இது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பாக்கணும். சமூக நீதினு சொன்னாக்க நம்ம ஜாதி அடிப்படையில பாக்குறோம், அதுல கிரீமி லேயரை விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா, அது மட்டும் இல்லாம எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்லயும் பாக்கணும். ஏன்னா இன்னைக்கு சமூகம் மாறி இருக்கு, பரிணாம வளர்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப சமூகமும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லையா? இல்ல, அதுக்கு தான் சொல்றாங்க. ஏற்கனவே நிறைய முறை விளக்கம் சொல்லப்பட்ட விளக்கம் தான், காலங்காலமாக கல்வி வேலை வாய்ப்புகள் கிடைத்த ஒருவருக்கும் இதெல்லாம் கிடைக்காமல் இருப்பவரையும் சமமாக பார்ப்பது சரியல்ல, கிடைக்காதவர்களுக்கு கிடைப்பை செய்ய வேண்டும், அதுதான் சமூக நீதியினுடைய கொள்கையினுடைய அடிப்படை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த விளக்கம் புரியாததல்ல. பெருந்தலைவர் காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வரும் பொழுது இதே குற்றச்சாட்டு வச்சாங்க வலதுசாரிகள், இதெல்லாம் சாப்பாடு போட முடியுமா, இதுக்கெல்லாம் நிதி இருக்கா, இதுக்கெல்லாம் பணம் இருக்கான்னு கேலி பண்ணாங்க திட்டத்தை. இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, மதிய உணவு திட்டம். அந்த அந்த திட்டத்துக்கு அன்னைக்கு நிதி இல்லைன்னு சொன்னவங்க நீங்க பேச முடியுமா? உங்களுக்கு முதல்ல மனசு முக்கியம், அதன் பிறகு நிதி தானா வரும். நிதியை திரட்டக்கூடிய திறமை எங்க கிட்ட இருக்குன்னு நான் சொல்றேன். மனசு முக்கியம், நல்ல மனசு இருக்கு, நாங்க நல்ல திட்டங்களை வாக்குறுதிகளை கொடுத்துருக்கோம் சொல்ல வர்றாரு. இல்ல, அரசு இது மனசு இருக்கு, எல்லாம் இருக்கு, ரைட்டு. ஆனா நீங்க இவ்வளவு நாளும் இருந்தீங்க ஆட்சியில, அப்ப எல்லாம் இல்லாத மனசு இப்ப மட்டும் ஆட்சியில இல்லாதப்ப வருகிறதா? அது ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த டெஸ்பரேஷன் இருக்கிறதுனால இதையெல்லாம் சொல்றாங்க. அதுக்கான ஒரு முழு ஜஸ்டிபிகேஷன் இல்லாததுனால இப்ப இதையெல்லாம் எப்படி சொல்ற வர்றாங்கன்னா, எங்களுக்கு மனசு இருக்கு, மனசு இருந்தா நிதி வரும் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த காலங்கள்ல அவங்க பண்ண அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கடன்கள் விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை எப்படி எல்லாம் செய்திருக்காங்கிறது நம்ம பார்க்கலாம் சார். கடந்த 10 ஆண்டுகள் என்பது பாஜகவினுடைய ஆட்சியாக இருக்கின்ற சூழலே, 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சியை இழந்த காங்கிரஸை இந்த நேரத்தில் விமர்சிப்பது எந்த அளவுக்கு ஏற்படுது என்பது ஒரு கேள்வி இருக்கிற சூழல். நம்ம முதல்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன், ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணும் செய்யல, இதெல்லாம் செய்யல, நாங்க அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஏங்க, அப்படி பார்த்தா நான் கேக்குறேன், புதிதா வீடு வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்சம் ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால, முதல் முதல் வீடு வாங்குறவங்களுக்கு. அப்ப என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், அது எங்க இருந்து வந்து ஸ்கீம்ல பைசா அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல? இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் நீங்க எடுத்து பாக்கலாம். மெடிசன்ல இருந்து ஆரம்பிச்சு மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 5 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் கொடுக்கப்படுதா இல்லையா மக்களுக்கு? பேசலாம் சார். அதெல்லாம் திட்டங்களே நடைமுறைப்படுத்தப்படலன்னு சொல்ல போறோமா, செயல்முறைப்படுத்தலன்னு சொல்ல போறோமா, அரசு கொடுக்கலன்னு சொல்ல போறோமா?